உக்ரைனில் உள்ள சபோரிஷியா அணுமின் நிலையம் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல். ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீது நடக்கும் தாக்குதலால் உலக நாடுகள் அச்சம். சபோரிஷியா அணுமின் நிலையத்தை சுற்றி அதிக அளவில் கதிர்வீச்சு வெளியேறுவதாக தகவல். அணுமுலை வெடித்து சிதறினால் செர்னோபிலை விட 10 மடங்கு பேரழிவு ஏற்படும் எனவும் அபாயம். ரஷ்யா உக்ரைன் இடையே 2வது கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு. போர் நடக்கும் பகுதியில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற இரு நாடுகளும் உடன்பாடு. புட்டின் நேரடியாக தன்னுடன் பேசினால் மட்டுமே போர் நிறுத்தம் ஏற்படும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சு. உக்ரைனை பிடித்துவிட்டால் அடுத்து ஐரோப்பிய நாடுகள் மீதுதான் ரஷ்யா போர் தொடுக்கும் எனவும் எச்சரிக்கை. 9வது நாளாக உக்ரைன் மீது தாக்குதலை தொடரும் ரஷ்யா. தாக்குதல் வேகத்தை குறைக்கப் போவதில்லை என சமரச பேச்சில் ஈடுபட்ட பிரான்ஸ் அதிபரிடம் புதின் திட்டவட்டம். உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும். குவாட் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். உக்ரைனில் சிக்கியிருந்த 6400 பேர் தாயகம் திரும்பினர். நேற்று ஒரே நாளில் 18 விமானங்கள் இயக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல். உக்ரைனில் சிக்கியிருந்த மேலும் 132 தமிழக மாணவர்கள் டெல்லி வழியாக சென்னை வந்தனர். விமானம், ரயில், பேருந்து மூலமாக சொந்த ஊர்களுக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பு. மேயர், நகர்மன்ற, பேரூராட்சி தலைவர்களை தேர்வு செய்ய இன்று மறைமுக தேர்தல். திமுக கூட்டணி சார்பில் 21 மேயர்களும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். உக்ரைனில் இருந்து மீட்கப்படும் தமிழ்நாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரிக்கை. ரஷ்யா வழியாக மாணவர்களை அழைத்து வர மாற்று ஏற்பாடுகள் குறித்து ஆராயுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். உக்ரைனில் உயிரிழந்த மாணவரின் உடலை கொண்டு வருவது தொடர்பாக கர்நாடக பாஜக அமைச்சர் சர்ச்சை கருத்து. சடலத்தை கொண்டு வரும் இடத்தில் உயிருடன் உள்ள 8 மாணவர்களை மீட்கலாம் என பேச்சு. தொடர் தேர்தல் தோல்வி காரணமாக அதிமுகவில் மீண்டும் வலுப்பெறும் ஒற்றை தலைமை கோரிக்கை. சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் சகோதரர் ஓ ராஜா இன்று சந்திக்க இருப்பதாக தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வட மாவட்டங்களிலும் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. திமுக பிரமுகரை அரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிபந்தனை ஜாமீன். 5 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் ஜாமீன் மறுக்கப்பட்டதால் விடுதலையாவதில் சிக்கல். உத்தரப்பிரதேசத்தில் 6வது கட்ட தேர்தலில் 55% வாக்குப்பதிவு. இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் வாரணாசியில் பாஜக அரசிற்கு எதிராக மம்தா ஆவேச பரப்புரை. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட கலந்தாய்வு மீண்டும் தொடக்கம். சென்னையில் யூரியாவுடன் வேதிப்பொருட்களை கலந்து ஹெரோயின் என விற்பனை. போதைப்பொருள் விற்பனை கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.